இன்னைக்கு சுவையான கிட்கேட் கேக் செய்ய போறோமா. கிட்கேட் கேக் செஞ்சாக்கா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கப்பா. இது டேஸ்டாகவும் இருக்கும், சுவையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பிஸ்கெட்லாம் பிரித்து போட்டுக்கணும்பா. பிரிக்கும் போது வாசனை கமகமான வருது. சர்க்கரை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும்பா. எல்லா பிஸ்கெட்டையும் அரைச்சிட்டோம்பா. நல்லா பவுடர் பண்ணியாச்சு. மைதா சுகர் பவுடர்
கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இந்த பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்பா. மெல்ட் பண்ண பட்டா ஊத்திக்கணும்பா. பால், பைனாப்பிள் எசன்ஸ், இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்பா. பேஷன் பிடிக்கா பட்ட எட்டியா பிடிக்கலையா? தலைவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார்னு பார்த்தா ஆட்டம் போடுறாரு இருக்கு அவர் தண்ணியில. இன்னைக்கு எப்படி எப்படி நம்ம நல்லது மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஊற்று போதும், தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இது மாதிரி கிண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சாக்லேட் சிரப், எட்டி எப்படிமா கலர் வரும் அழகா. தட்டில் பேட்டர் ஊற்றிக்கணும். போட்டா லெவலாக தள்ளிக்கணும். இது நல்லா லெவல் பண்ணிக்கணுமா என்ன தொட்டு. சமமாயிடுச்சு, தட்டை போட்டு முடியும். எப்படிமா இந்த மாதிரி நல்லா மைதாவை வச்சு நல்லா பேக் பண்ணிடணும். வாட பற்ற வச்சுக்கணும்பா. வேற வைக்குமா ஜனனி? வைக்கிறையா? திருப்பி திருப்பி வை. இப்ப நல்லா எரியுதுப்பா, மணம் பட்டிக்கணும்.
மாதிரி சதரமாக தள்ளிட்டு இது விளக்கையே குத்திக்கி அந்த வைக்க அடுப்பு சூப்பரா எரியுதுப்பா. வேற எல்லாம் காஞ்ச வரல சொல்லுங்க. எரியுது கேக் வந்துட்டு இருக்கும்பா, இறக்கிறேன். ஒயிட் சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணியாச்சுப்பா. இப்போ கலர் ஜெல் ஊத்திக்கணும். மெல்ட் பண்ண சாக்லேட் ஊத்தணும்பா. கிட்கேட் சாக்லேட்டை இந்த மாதிரி ஒட்டிக்கணும்பா. ஜனனி இன்னொன்று எடு. கரெக்டாக கட் பண்ணியாச்சா? கேக்கு சூப்பரா இருந்துப்பா. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். டாக்டர் எப்படி இருக்க? சாப்பிடு சாப்பிடு.